சோடா பாட்டில பாரு கொஞ்சம் கீழே தள்ளி உட்கார உனைய மச்சான்ற புழு புழுன்றதுமே பாவம் இல்லையா என்னது ஒரு நெஞ்சு தவிர மேல ஏற உட்கார தூக்குட தூக்குட என்ன பச்சைப்பிள்ளையே தூக்க நல்லா பாருங்க மக்களே, நான் ஒரு ஆம்பளை வேஷம் தான் போட்டேன், இனி எங்கெல்லாம் புடிக்கிறாங்க நல்லா நீ பாரு. செத்தாங்க ஒருத்தன் எவனோ ரெண்டுல ஒருத்தன் செத்தன் செத்த இன்னைக்கு போகும்போது புதுக்கோட்டை ஜிஹெச்ல ஊசி போட்டுதான் அவனும் சேர்ந்துக்கிட்டேன் சைஸா உட்காந்துருக்காங்க பாரு. மச்சான்
கைத்த போட்டு தூண்ல கத்துங்கடா மேல பாடுற மேல பாடுறீங்க ரெண்டு பேரும் என்ன கொண்டு விடுவாங்க அறுபதாயிரம் கூட இல்ல அறுபது தூக்குறேன் அறுபது தாங்கி பிடிச்சிருவானே சொம்புல பால் ரெண்டு வாழைப்பழம் ஊதுவத்தி புதுக்கோட்டைக்கு செமக்கு முடியாது கோவம் நூறு நாள் வேலை பாக்குறேன் கையில முடிச்ச
ஒருத்த பிடிக்க ஒருத்தர் ஒரு அளவில் மேலமா ஆமாடா அடுத்துதான் எனக்கு சிமால கொடுறாங்க கொஞ்சம் அறிவிக்கிறான்டா செத்து நிம்மதியா போக மாட்டேன் உன் கையில சிக்கிட்டு பலூன் ஆட்டவன அமைக்க எடுக்கிறியாடா நல்லா கேட்டுக்கிறேன் காசு இல்ல இவனை கொண்டே புதைக்காம வீட்டுல கொண்டே போட்டுருவோம் ஒண்ணு செய்யவேன் அடிச்சா சுத்தமா அழுகி போயிடும் நீ சும்மா விடுவியா சொல்லிப்பாரு நீ இங்க தூக்குன நான் அங்க தூக்குனே நான் எப்படி ஓன்ட்டு வந்தேன் மிதிச்சு செத்தாது நிம்மதியா போட்டுடா வாடா எந்திரா ஏண்டா உன் குண்டிய டாரஸ் குண்டியாடா எந்திரா ஏய்
நான் என்ன செத்தா போயிட்டேன். நான் சாகவா சொன்னேன்? நான் செத்தா போயிட்டேன். சாகவா கோபடாத தர்மாஸ்பத்திரில வேலை பார்த்துருப்போம். வெள்ளச்சாமி வீட்டுலாச்சும் ஒரு ரூபாய் காசு தெரியுதா? இளையராஜா அவர்கள் ஒரு ரூபா காசு கொடுத்திருக்காரு. இதை செத்ததுக்கு அவரு ஒரு காரணம் தான். போலீஸ் வந்தாரு இளையராஜாவே வந்து பொத்து எத்தி போட்டு காசு கொடுத்தாரு. போட்டுக்கு நான் போயிருவேன். ஏண்டா இப்ப மாலை போடுங்க? முட்டு மாலை எடுக்கிறதா? மாலை எல்லா பைத்தியம் முடிஞ்சு ஆண்டா இருக்காங்க. வெள்ளச்சாமியை விட்டு கொண்டுட்டோம். எந்த தாடி வேற? அவ தாடி வேற. அவ என் தங்கச்சியை கூட்டி போவனால நாங்க அண்ணன் தம்பி மொத்தம் ஏழு பேரு. நாங்க சும்மா விடுவோமா? எங்க கோத்திரம் என்ன? அவ கோத்திரம் என்ன? தங்கச்சி வெள்ளையம்மா சார்பாக வெள்ளச்சாமி நெஞ்சில மாலை, எங்க அண்ணன் தம்பி சார்பு ஏழை வீட்டு சார்பாக வெள்ளச்சாமி குஞ்சலம். புண்ணிய தீர்த்த குணமே இதுதான்டா. ஊர்ல கொல்லி காசு வாங்கணும். ஏன்னா இவன் இறக்கணும். அப்ப நாய்க்காக போட்டு தின்னு போயிரும். பெட்ரோல் அவரு கொண்டா இங்க வாங்க. எல்லாரும் கொல்லி காசு போடுங்க. அப்பதே இந்த பணத்தை தூக்கிட்டு நாங்க கொண்டு போவோம். இல்லைன்னா எங்க இருக்காரு திருத்திக்கிட்டே இருப்பீங்க. அப்படியே ஒரு ரூபா காசு கொடுத்தீங்கல்ல மாட்ட போறீங்க. அதனால வாங்க எல்லாரும் கொல்லி காசு போடுங்க. ஏன்னா நல்லபடியா நாங்க வந்து கொண்டே சமாதி அடக்கம் பண்ணோம்னா எங்க கையில காசு இல்ல. காசு இருந்தா காசு போடுங்க, இல்லைன்னா கால்ல கையில கிடக்கிறத கலக்கி போடுங்க. ஊர்ல செருப்பு வாங்க முடிவு பண்ணிக்க.
அட கொலுசு தோடு மூக்குத்தி வாங்க வாங்க ஆயா வாங்க எக்கா வாங்க ஆயா வா டீப் ப்ளே பண்ணுங்க நம்பர் சொல்றா தம்பி எக்கா வாங்க கா யாராவது இருந்து இருக்கல எடுத்து கழட்டி போண்டா ஆயா மாதிரி எல்லாம் கேட்க மாட்டேன் ஆமா தங்கச்சி வாங்க ஆ போடா போடா என்ன போடுறாங்க கொல்லிகாசு போடுங்க கொல்லிகாசு போடுங்க நான் ஏன்னா வெள்ளச்சாமி கொல்லிகாசு வந்து உண்மைக்கே போட வேண்டிய ஒரு இதுதான் ஏன்னா எல்லாரும் வந்து போடுங்க கையில இருக்கதான் போடுங்க தங்கச்சி மேல ஆசைப்பட்டா தங்கச்சி மேல ஆசைப்பட்டா நல்லா கெட்டுக்கடா தங்கச்சிய இப்ப கூப்பிடுற மறைச்சு வச்சு தங்கச்சி சொல்லாம பண்றோம் கூப்பிடுமா கூப்பிடுமா தங்கச்சி வெள்ளாமா பாசம் பாத்தீங்களா இந்த அண்ணனுக்கு என் மேல ஐயோ ஐயோ சீரி புத்தி அவ புஜக இத நேரத்து சொல்லி இருந்திருக்கணும் நேரம் சொன்னா இதை அரண்மனைக்குல இருக்காரு சரி உனக்காக பாலும் பலமுடா வச்சு வச்சு அங்க வச்சிருக்கிற உனக்கு இதுக்கு ரொம்ப வைக்க வைக்கோ புது பொண்ணு புது மாப்பிள்ளோடு அவரு கொஞ்சம் கூட ஒரு கூட பிறந்த அண்ணன் நெஞ்சுல நிறக்குன்னு இல்ல கொஞ்சம் கூட பயம் இல்ல பயப்படுற மாதிரியா என்ன வளர்த்தீங்க என்ன உனக்கு ஒரு நாள் இவ்வளவு கோபமே வராது மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும் ஐயோ மாப்பிள்ள பொண்ணு வீட்டுக்கு வரணும் ஐயோ சாப்பாடு எல்லாம் செய்யணும் ஐயோ எதுக்கு இவ்வளவு சிரமமே இல்ல அண்ணனுக்கு அண்ணனா உனக்கு மாப்பிள்ள பார்த்து கட்டி வைப்போம் ஆனா நீ ஒரு தூர் எடுத்து அவனை கூட்டிட்டு போலாமா அவ சாரி என்ன நம்ம சாரி என்ன இருந்தாலும் வீட்டுல போய் நீ வாங்கலாச்சு புரியா என்ன வேலைப்ப உனக்கு வாங்க சம்பந்தமாச்சும் உழைக்கணும் நெஞ்சில போட்டு உனக்கு நீ என்னைக்கு எத்துற ஏ
உனக்கு பால், உனக்கு பழம் அனைத்து வச்சிருக்கிறோம். பட்டாடை அப்படி என்ன வட்டமா இறக்குறா கீழ வட்டமா வாழ்ந்தாலும் ஒருவர் ஒருவராக வாழ்வோம், இறந்தாலும் ஒருவர் ஒருவராக இறப்போடு சொல்லிக்கணும் சுவாதி. ஜாதி வரை பிடிச்ச ஏழு பேரும் பொங்கல வெட்டி முட்டதற்காக சுவாமி தேடி வந்தோம். என்ன பாவம் செஞ்சே சுவாமி, ரொம்ப வாழ்க்கை ஆசைப்பட்டு வந்தது தவறா சுவாமி. உங்க கூட வாழ முடியாதா, உங்க கூட ஒரு வார்த்தை பேச முடியாதா, என்ன இப்படி தன்னந்தனியா அப்படின்ட்டு போக, உங்களுக்கு எப்படி சுவாமி மனசு வந்துச்சு, ஒரு வார்த்தை பேசுங்க சுவாமி. பாதங்களை நான் இந்த ஓருயிரை வாழ வைக்க என்று உன்னிடம் கையேந்தினேன் ஒரு கையா உள்ளவரை உள்ளவரை
விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படி சுவாமி மனசு வந்துச்சு சுவாமி? நீங்க இல்லாத இந்த உலகத்துல ஒரு கிடவு உயிரோடு வாழ்வீடா? கூடாது சுவாமி, எனது கரத்தாலே ஒரு கொள்ளை வைக்க சொன்னார்களே, அந்த கொள்ளையிலே நான் மாறுபடுகிறேன். அப்படியே கூறினர் இருவரும் புரிந்து செல்ல வேண்டும் மறுத்துவிட்டார்கள். இப்படி வெள்ளைச்சாமை மாண்டு கொண்டு விட்டார்கள். வெள்ளையம்மாள் உடன்கட்டை ஏறிவிட்டாள். இவர்களை இப்படி விட்டு வைத்தால் ஊழகத்திலே பேயாகம விசாசகம் அடைந்து மூலக மக்களை எல்லாம் வதம் செய்து விடுவார்கள். ஆகினாலே இருவரையும் தெய்வமாக ஆக்கி என்னுடைய ஆலயத்துக்கு முன்பதாக அமர செய்ய வேண்டும். பூசாரி, பாலகா ஐயனே, அப்ப இதை கூறினேன் இருவரும் பிரிந்து செல்ல வேண்டும் மறுத்துவிட்டாய். இருந்தாலும் இப்பொழுது இருவரும் மாண்டு மறந்து விட்ட காரணத்தினாலே தூளகத்திலே பேயாகவோ பிசாசகோ அழைந்து விடக்கூடாது என்பதற்காக இருவரையும் தெய்வமாக ஆக்கி என்னுடைய ஆலயத்துக்கு முன்பதாக அமர செய்திருக்கின்றேன். அங்கு அமர்ந்து கொண்டு வருகின்ற மக்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து வாழ்ந்து வர வேண்டும் வெள்ளச்சாமி. அப்படி அகட்டும். ஆனால் காலையில் 6 மணிக்கு என்னுடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். எங்கு செல்ல வேண்டும்? எந்த குடும்பத்தில் கஷ்டப்படுகின்றார்களோ அந்த குடும்பத்தை தொட்டி விளையாட வேண்டும். அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வரும் பொழுது உங்களுக்கு ஆசைப்பட்ட பொருட்களை பெற்றுக் கொண்டு அவர்கள் கேட்கக்கூடிய வரத்தை எல்லாம் கொடுத்துவிட்டு வர வேண்டும் வெள்ளச்சாமி. அப்படி அகட்டும். காலையில் 6 மணிக்கு சென்றால் மாலையில் 6 மணிக்கு எனது இடதுகால் பிரிவு கட்டுப்பட வேண்டும் என்று வீச்சர் வாழ்க்கை சத்தியம்.